10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, கல்வியோடு சேர்ந்து பக்தி இலக்கியங்கள் இருப்பதே கல்விக்கு வேர் எனவும், ஆனால் இந்த வேர் அறுக்கப்பட்டு இருப்பதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை தெரிவித்தார். மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள தியாகராசர் கல்லூரியில் நடைபெறும் கருமுத்து தியாகராச செட்டியார் நினைவு அறக்கட்டளை நிறுவனர் தினவிழா மற்றும் கருமுத்து கண்ணன் நினைவு திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில், இந்த திராவிட மண்ணிலிருந்துதான் நம் பக்தி இலக்கியம் தொடங்கி நாடு முழுவதும் சென்றடைந்துள்ளது. சைவ திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவை முறையான படிப்பு இல்லாதவர்களுக்கும் பக்தி இயக்கத்தை எடுத்து காட்டியது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாடு உயர்கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் உலகின் முதன்மை நாடாக இருந்தது. தமிழகத்தில் அரசின் பங்கு இல்லாமலே நல்ல மக்களால் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு ஏழைகளுக்கு உயர்கல்வி கிடைத்தது என்றார். மேலும் அவர், சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்த நினைப்பார்கள். நான் சாப்பாடு இல்லாமல் கூட பகவத்கீதை ஸ்லோகங்களை படித்துள்ளேன் என்றார். தொடர்ந்து பேசிய ஆளுநர், இப்போது நமக்கு ஆரம்ப கல்வியில் நிலையான பாடத்திட்டம் இல்லை, எனவே திருவாசகம் போன்றவற்றை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். கல்வியோடு சேர்ந்து பக்தி இலக்கியங்களும் இருக்க வேண்டும். அதுதான் வேர். ஆனால் அந்த வேர் அறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகமும் கல்வியோடு இருந்த நிலையில் தவறான அணுகுமுறையால் நம் அடிப்படை பாடத்திட்டம் மாறிவிட்டது. இதனால் நாம் சொந்த நாட்டிலேயே அந்நியர்கள் போல இருக்கிறோம். மீனாட்சியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் போன்றவற்றின் முக்கியத்துவத்தை நம் தலைமுறைக்கு எடுத்து கூறவில்லை. குழந்தைகளுக்கு நமது கலாச்சாரத்தையும் பக்தி இலக்கியங்களோடு கல்வியையும் சேர்த்து கற்றுத்தர வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியடைய இருக்கிறது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற உள்ளோம் என்று ஆளுநர் ரவி பேசினார்.